ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்க முகமது இர்ஃபான் மற்றும் வாசன் டிடிஎஃப் வாசன் படைய பேர் பொறுத்த வரைக்கும் யாரும் பார்த்திங்கன்னா இர்ஃபான் வியூஸ் அப்படின்னு செல்லமாக அழைக்கிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா டிடிஎஃப் அப்படின்னு எல்லோரும் அழைக்கிறாங்க. தொழில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நடிகராக இருக்காருங்க. இவரும் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பைக் ரேசராகவும் இருக்கார். இது நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நெருங்கிய நண்பராக அஜார் இருக்காருங்க. இவருக்கும் பார்த்திங்கன்னா நெருங்கிய நண்பர் சாசி இருக்கார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தோடு என்னென்ன படிச்சிருக்காங்க எல்லாமே பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டாக பார்த்துருவோம் நம்ம சுய தகவல், அது எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 ஜூன் 1993 29 ஜூன் 2000 பிறந்திருக்காரு. பிறந்த இடம் சென்னை. இவர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்துருக்காரு. வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இவருக்கு 28 ஆகுதுங்க. இப்போ தான் இவருக்கு 22 ஆகுது. மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் போயிட்டு திடீர்னு விவாகரத்துப்பட்டிருக்காருங்க நம்ம இர்ஃபான். இவருக்கு என்ன திருமணமே ஆகலை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட தனிப்பட்ட தகவல், அதாவது உடல் தகவல் பொறுத்த வரைக்கும் உயரம் பார்த்தீங்கன்னா 179 சென்டிமீட்டர் இருக்காரு. இவர் 177 இருக்காருங்க. இதுவே எடை பொறுத்த வரைக்கும் 117 கிலோ இருக்காருங்க. இவர் 65 கிலோ இருக்கார். இதுவே கூந்தல் மற்றும் கண்ணிறம் பொறுத்த வரைக்கும் ப்ரௌன் மற்றும் கருப்பு கலரில் இருக்குங்க. இவருக்கும் கருப்பு மற்றும் கருப்பு தான் இருக்குது. ட்விட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெண் தொடரவங்களோட அஃபீஷியல் அக்கௌண்ட் எதுவும் கிடையாதுங்க. இவருக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் பெண் தொடர்றாங்க. ரொம்பவே அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க ரெண்டு பேருமே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க குடும்ப தகவல். இர்ஃபானுடைய அம்மா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஹானா. இதுவே அப்பா பேர், அம்மா பேர் பேர் சுஜாதா. அப்பா பேரை பொறுத்த வரைக்கும் இர்ஃபான் வியூஸ்க்கு சமூக வலைதளத்தையும் கிடைக்கலங்க. பாண்டியன் அப்படின்னு போட்டிருக்கு நம்ம டிடிஎஃப்க்கு. உடன்பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷிபா அப்படின்னு ஒரு சகோதரி இருக்காங்க. இவருக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாதான். இதுவே குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது யாரும் கிடையாது அப்படின்னு போட்டிருக்குங்க. ஏன்னா திருமணமே ஆகலை இன்னும் ரெண்டு பேர்த்துக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தகவல் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த யூடியூபர்ஸ் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் வாங்க. இர்ஃபான் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்பாக ஆஞ்சி மஷ்லாம் பள்ளியில் படிச்சிருக்காரு. இவர் எஸ்ஆர்கே ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்காரு மேட்டுப்பாளையத்தில். கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ பெவிலியன் காலேஜ்லேயும் இவர் பிஎஸ்சி ஹிந்துஸ்தான் காலேஜ்லேயும் படிச்சிருக்காரு. கல்வி தகுதியாக பார்த்தீங்கன்னா நம்ம இர்ஃபான் பிகாம் படிச்சிருக்காரு. இவரும் கிட்டத்தட்ட ஆங்கிலத்தில் பட்டப்படிப்பு விட்டுருக்காரு. அறிமுகப்படம் அப்படின்னு பார்க்கும் பொழுது யூடியூப்பில் தான் அறிமுகம் ஆயிருக்காருங்க ரெண்டு பேருமே. தனக்குன்னு ஒரு புதிய சேனல் ஓப்பன் பண்ணி அது மூலமாக வருமானங்களை மற்றும் தன்னுடைய நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தோட முக்கியமாக எதிர்பார்த்துட்டு இருந்த நிறைய பேட்டிகளை சொன்ன தகவல். பிடித்து நடிகிறார் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எப்பவுமே விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருக்காரு. இவருக்கும் அஜித் குமார் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருக்காருங்க. பிடித்த இடங்கள் பார்த்திங்கன்னா லண்டன் அதிகமாக பிடிச்சிருக்கு. இவருக்கும் கிட்டத்தட்ட லடாக் ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்குங்க. பிடித்த நிறமாக பார்க்கும்பொழுது வெள்ளை கலர் பிடிச்சிருக்கு. இவருக்கும் கருப்பு ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்கு. பிடித்த உணவு அப்படின்னு பார்க்கும்பொழுது சோறு அதிகமாக விரும்பி சாப்பிட்றாரு. வ்ளாகிங் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாராம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியமான தகவலுங்க ரெண்டு பேர்த்தோட சொத்து, அதாவது எவ்வளோ தூரம் இவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். சினிமா தகவல் பொறுத்த வரைக்கும் நம்ம இர்ஃபான்ஸ்வி மொத்த படங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 2 படங்கள் நடிச்சிருக்காரு. டிடிஎஃப் என்ன படங்கள்ல நடிக்க ஆரம்பிக்கலை. சம்பளமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வச்சுருக்கிறது மட்டுமே 3 கோடி வச்சுருக்காருங்க. இவரும் பார்த்தீங்கன்னா 2 கோடி வச்சுருக்காரு. கார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சொகுசு கார்கள் உட்பட மொத்தமாக 2 கார் வச்சுருக்காரு. இவர் ஆடம்பர கார்கள் உட்பட மொத்தமாக 1 கார் வச்சுருக்காரு. சொத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது 9 கோடி ரூபாய் வச்சுருக்காருங்க. இவரும் கிட்டத்தட்ட 5 கோடி வச்சுருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இர்ஃபான் ஸ்ரீ பிடிக்குமா இல்லை டிடிஎஃப் பிடிக்குமான்றது கமெண்டில் உங்கள் கமெண்ட். நாங்கள் ரொம்பவே ஆவலோட ஒரு பார்த்து காத்துட்ருக்கோம். மேலே அம்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.